ஹலோ கோமன் டாஃபிசர்ஸ் வெல்கம் டு விச்சம் டி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு எங்கே எங்கேருந்து படிக்கிறது எந்த சோர்சஸ் படிக்கிறது ஸ்கூல் புக் மட்டும் போதுமா இல்லைனா எப்படி படிக்கணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது நிறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணலாமா இல்லை அகாடமில ஜாயின் பண்ணலாங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய பேர் என்டையும் டெலெக்ராம் சேனலில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதான் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் ஸ்கூல் புக்ஸில் எங்கே படிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் தாண்டி என்னென்ன சோர்ஸஸ்லாம் என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம் அப்படின்றதும் ப்ளஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ரீசனிங் ஓகேங்களா ரீசனிங்க்கு நாற்பது கொஷின் அடுத்து இலக்கணம் அதாவது இலக்கணம் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தமிழில் இலக்கணம் அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து கிராமர் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு அறுபது கொஷின் கேட்குறாங்க அடுத்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அது வந்து முப்பது கொஷின் கேட்குறாங்க அடுத்து மாடர்ன் மாடர்ன் ஹிஸ்ட்ரி தமிழ் சொசைட்டிக்கு இருபது கொஷின் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி வந்து உங்களுக்கு இருபது கொஷின் சயின்ஸ் அண்ட் டெக் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஜாகிரபி ஃபிஃப்டின் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களுக்கு கொஷின் ஆர்டர் வச்சு நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி எது அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வெல்வெஸ்டாக இருக்கணும் ஏன்னா அதில் எல்லாருமே வெல்வெஸ்டாக இருப்பாங்க நம்ம அந்த இடத்துல வந்து இப்போ ரீசனிங்கும் இலக்கணமும் நிறைய பேர் நல்லா பண்ணிடுவாங்க அந்த இடத்துல நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் அந்த டாபிக் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ இப்போ இந்த ரீசனிங்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் ரீசனிங்க்கு நாற்பது கொஷின் அப்படின்றது வந்து எந்த சோர்ஸஸ் வந்து கொடுக்கணும் எந்த சோர்ஸஸ்லேருந்து எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரீசனிங்க்கு அகர்வால் புக் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த அகர்வால் புக்கான பிடிஎஃப் வந்து விருச்சம் டி என்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸோட டெலகிராம் சேனல் அவைபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அப்போனா தான் உங்களால் அந்த நாற்பது கொஷின் அப்படின்றது ஈஸியாக உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த நாற்பது கொஷின்றின்றதை அந்த டைம் உங்களால் முடிக்க முடியும் இருக்கிற நூற்றி எண்பது நிமிஷத்தில் நாற்பது கொஷின் இதுவே போகுது அப்படின்னா ஒரு கொஷின் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு கொஷினுக்கு அரை நிமிஷம்னு வச்சா கூடவே நீங்கள் வந்து ரீசனிங் டக் டக் டக்குன்னு உங்களுக்கு வந்து டக்குன்னு முடிச்சிடணும் ஓகேங்களா நாற்பது கொஸ்டின் அப்படினது ரீசனிங் முடிச்சணும் டைம் பத்தாவது அதனால நீங்க வந்து எவ்வளவு தூரம் தூரம் பண்றீங்களோ பண்ணுங்க இந்த அரசால் புக்கை வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே இது இதுலேயே உங்களுக்கு எல்லா மெத்தோடு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மொத்தம் இருபத்தேழு டாப்பிக் வந்து ரீசனிங் இருக்குது அதில் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு டாப்பிக் இந்த டா இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் வெறும் டாப்பிக் நீங்கள் நீங்கள் வந்து டைப் படிச்சிங்க சர்ச் பண்ணிங்க அப்படின்னாவே அதிலேயே ஏகச்சக்க எக்கச்சக்க வீடியோ வரும் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு நாலு வீடியோஸ் இல்லைனா ஏதோ ஒரு ரெண்டு வீடியோஸ் நீங்கள் பார்த்து அதில் என்ன மெத்தர்ட்ஸ் இருக்குது என்ன மாடல்ஸ் இருக்குன்றது மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் டெய்லி நீங்கள் ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரீசனிங்கில் ஃபார் எக்ஸாம் வந்து கிளாசிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா அதில் ஒரு நாலு மாடல் இருக்கலாம் ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு 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 மாடல்லேருந்து ஒவ்வொரு சம்மை எடுத்து நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் கடைசியில் வந்து நீங்கள் கடைசியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு முந்தின நாள் டக்குன்னு வந்து என்ன மாடல் இருக்குன்றது ஒரு கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும் இப்போ மொத்தமாக ஒரு ஒரு டாப்பிக்கில் இப்போ டைம் டிஸ்டன்ஸில் ஒரு நாலு மாடல் இருக்கு அப்படின்னா அந்த நாலு மாடலில் ஒவ்வொரு செம் எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிஃப்ரெண்டாக இருக்க சமயம் எழுதி வச்சுக்கோங்க இருக்கிற இப்போ இருக்கிற டைம்ல ரிசல்ட் வரதுக்குள்ள இதெல்லாம் பண்ணி கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தான் இப்போ இலக்கணமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஓல்டு நியூ அதுக்கப்புறம் வந்து இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கிற நியூ லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் இருக்கிற ஓல்டு புக்கு இதில் இருக்க எல்லா இலக்கணத்தையும் அக்குவேறு ஆணுவேருன்ற மாதிரி நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் வந்து இலக்கணம் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களால் வந்து போய் ஸ்கோர் வந்து போட முடியும் ஏன்னால் நீங்கள் குரூப் டூ பிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இலக்கணமில் ஒரு சில இலக்கணம்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்றது அளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக கேட்டு வச்சுருந்தாங்க ஏன்னா முதலாக வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற அதைவே கேட்டு வச்சுருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்க எக்ஸாம்பிளே அப்படியே கேட்டு வச்சுருப்பாங்க பட் இப்போ என்னடான்னா வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களை போட முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறாங்க ஸோ அதனால வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இலக்கணமுக்கு மட்டும் தனியாக ப்ரீவியர் கொஷின் அதாவது இந்த சந்தோஷ்மணி அவங்க சேனலில் வந்து போட்டிருந்தாங்க ஒரு புக்கு ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு புக் போட்டிருந்தாங்க ஸோ அதில் இலக்கணமுக்கு மட்டும் தனியாக இலக்கணம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மற்ற நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் இலக்கணக்கு மட்டும் நீங்கள் ப்ரிவிசியர் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது நீங்கள் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து இந்த ரிசல்ட் இருக்கிற டைமில் நீங்கள் பண்ணுங்கள் இதெல்லாம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் மேபி அகாடமியில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து அங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அட்மினேஷன்லேருந்து முப்பது கொஷின் கேட்குறாங்க மாடர்ன் ஹிஸ்ட்ரிலிருந்து உங்களுக்கு இருபது கொஷின் ஸோ இந்த மாதிரி ஸ்பிட்அப் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதில் எல்லாத்துக்குமே மெயின் சோர்ஸஸாக இருக்கிறது ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் தரவு பண்ணுங்கள் ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் தரவெலாம் இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கணும் நீங்கள் ஸ்கூல் புக் தரவாக இருந்து தான் அடுத்த சோர்ஸே வந்து ஃபஸ்ட்டு எடுக்கணும் ஓகேங்களா அதனால ஸ்கூல் புக் எல்லாமே ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஓகே கரியர் கைடன்ஸ்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் இருக்கும் ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்துருப்பாங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க அதை ஒரு கோத்ரு பண்ணிடுங்க ஏன்னா வந்து அதுவும் இது அந்த ஸ்கூல் புக்கும் ப்ளஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் இதை தாண்டி தான் நீங்கள் அதர் சோர்ஸஸ்க்கே போகணும் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தரவு பண்ணிவிட்டு தான் அதர் சோர்ஸஸ் போகணும் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு யூனிட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கரியர் கைடன்ஸோட அந்த இதையும் பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க இதை கோத்ரூ த்ரூ பண்ணிட்டதுக்கப்புறந்தான் நீங்கள் அதர் சோர்ஸஸ் வந்து பார்க்கணும் ஓகேங்களா அதர் சோர்ஸஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் ஒன்றுக்கு வந்து மாடன் ஹிஸ்ட்ரி இந்த மாடன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவல்த் ஸ்டாண்டர்ட் புக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேங்களா ஸ்கூல் புக் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்கு அதுக்கப்புறம் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கு எய்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக் ஸோ இந்த நாலு புக்கு இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியமாக இருக்கவங்க வந்து த விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு வந்து கா வெங்கடேஷன் அவர்களோட புக்கு அதுக்கப்புறம் தமிழக நாகரிகம் வரலாறு அப்படின்றது தட்சணாமூர்த்தி புக்கு வந்து எதுக்கு அப்படின்னா யூனிட் எயிட் சாரி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு அந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு இது தாண்டி எத்திக்ஸ் இருக்குது இல்லையா லெவன்த்து டுவெல்த்து எத்திக்ஸ் புக் வந்து படிச்சுக்கோங்க அதில் முக்கியமாக அந்த தமிழக கலைகள்

டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்கு எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக் இதில் மொத்தம் ஆறு புக்கு வந்துருதா இது இல்லாமல் ஓல்டு ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கு இருக்குங்களா பத்தாவது தமிழ் புக்கு அந்த புக்கில் ஒரு சில தமிழக அறிவியல்னு இருக்கும் தமிழக விஞ்ஞானம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் ஓல்டு புக்கில் அந்த நாலு லெசனும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இது இல்லாமல் நைன்த்து ஓல்டு புக்கில் ஒரு நாலு லெசன் இருக்கும் அதாவது இந்த எடிஷன் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் எடிஷன் இல்லாமல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் எடிஷனோ டுவெல்த் எடிஷனோ ஒரு புக் இருக்கும் அதில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக ஒரு நாலு லெசன் கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் படிக்கணும் இதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை கலெக்ட் பண்ணி இதில் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க நோட்ஸ் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் யூனிட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க அந்த பாதி பார்ட்டுக்கு வந்து இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு தமிழ் மீடியமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு தமிழ் மீடியமுக்கு வந்து சதீஷ்குமார் பப்ளிகேஷன் புக்கு இருக்கும் அந்த புக்கு கலரில் இருக்கும் அந்த புக்கு செம்மையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த புக்கு படிக்கிறது தமிழ் மீடியமுக்கு அந்த புக்கு கரெக்டாக இருக்கும் மெயின்ஸ் குரூப் ஆன் மெயின்ஸுக்குமே அதை தான் படிச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்போ அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா சதீஷ்குமார் புக்குன்றது இந்தியன் பாலிட்டி ஃபஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃபுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் செகண்ட் ஹாஃப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் சோர்சஸ் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் அப்படின்னு இருக்கா நீங்கள் நெட்ல வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டரோட ரோல்ஸ் என்ன அதுக்கப்புறம் அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரூப் டூக்கு வந்து குரூப் டூக்கு க்கு வந்து சுரேஷ் அகாடமி போன குரூப் டூக்கு சுரேஷ் தான் படிச்சிருந்தேன் ஸோ அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான நோட்ஸ் வந்து கொஞ்சம் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் மற்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அது ஓரளவுக்கு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன் அண்ட் இது போக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேறு எது அப்படின்னா நெட் சோர்ஸஸ் தான் அந்த நெட் சோர்ஸஸ் எந்தெந்த வெப்சைட்ஸ் அப்படின்னா பைஜூஸ் வெப்சைட்ஸும் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிஸ் வெப்சைட்லையும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து நீங்களா நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லைனா அக்காடமில் மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எதுவுமே இல்லை அதே மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் மேபி கொஞ்சம் தான் இருக்கும் அங்கங்கே அங்கங்கே தான் இருக்கும் பட் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கு சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே நெட் சோர்சஸ் தான் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்களும் அந்த நெட் சோர்சஸ் தான் கொடுப்பாங்க அந்த நெட் சோர்ஸஸ்லையும் வந்து உங்களுக்கு அந்த பை ஜூஸில் இருக்கிறதோ இல்லைனா வந்து அந்த டிஸ்டேஸ் இருக்கும் இல்லையா அதில் இருக்கிறத அப்படியே வந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா அப்படியே கொடுத்துருப்பாங்க தமிழில் இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் தான் ஸோ அதனால் வந்து என்னென்ன இப்போ இஸ்ரோ ஆகட்டும் நாசா ஆகட்டும் என்னென்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அது இன்னொரு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது இங் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க இந்தியாவில் இந்த இடத்துல இந்த எந்த ப்ராஜெக்ட் போகுது மோஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது உத்தரகாண்டில் போகுது ஸோ அதுக்கப்புறம் குலசேகரப்பட்டினமோட இது ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நீங்கள் அப்ஜெக்டிவ்க்கு தான் படிக்க போகிறீங்கும் போது அதோட டாபிக் என்னன்றது தெரிஞ்சு அதில் என்ன இருக்குது அந்த ஃபேக்ஸ் என்னன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி அதோட கான்செப்ட் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஆதித்யா எல்வன் அப்படின்னா அதுக்கான ஃபிசிக்ஸ் என்ன அந்த இதுக்கான கான்செப்ட் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்படி நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் படிக்கணும் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் படிக்கணும் அந்த ஒரு சில ரா சயின்ஸ் ஒரு சிலது அதை மட்டும் படித்தா போதும் மற்றது எல்லாமே நீங்கள் நெட் சோர்சஸ் தான் இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் தான் பட் நீங்கள் நெட் சோர்ஸஸ் பார்க்கும்போது பைஜூஸும் டிஸ்டேஸும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் வர இருபது கொஸ்டினுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸாக மட்டும் தான் இருக்கும் ஃபோர்த் யூனிட் ஃபோர்த் யூனிட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு எக்கனாமி இந்த தமிழ்நாடு எக்கனாமி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஸ்கூல் புக்ஸில் டென்த் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ரெண்டு லெசன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஒரு லாஸ்ட் லெசன் தமிழ்நாடு பொருளா பொருளியல் சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு லெசன் கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க இது தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலோட வெப்சைட்ஸ் அதாவது கவர்மெண்ட் இதில் தமிழ்நாடு எக்கனாமின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படினாவே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து வரும் அந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் சேனலையும் அப்லோட் பண்ணிட வேணும் அப்படின்னா ஸோ அந்த அந்த மெட்டீரியல் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாடு ரிலேட்டடாக எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக தான் உங்களுக்கு டூ ஏ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக இப்போ பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்துக்கான பட்ஜெட்டையும் நீங்க பார்க்கணும் அது போக வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்கன்ற மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கரண்ட் அபேர்ஸ் இருக்கோ இந்த மாதிரி வந்து நீங்க பார்க்கணும் அது போக நோபல் பிரைஸ் இதெல்லாம் வந்து இந்தியா ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ் எக்கனாமிக் இஸ்யூஸ்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் அந்த இதோட தான் இருக்கு ஓகேங்களா அந்த இதோட ரெண்டாவது பார்ட்டு தான் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா இந்த சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் சோஷியல் சோசியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வெறும் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் ஸோ அப்போ வந்து பாவர்ட்டி ரிலேட்டடாக தமிழ்நாடு என்ன கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் சைல்ட் லேபர் ரிலேட்டடாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக என்ன ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு 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 நார்மல் ஹியூமன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களை வந்து எக்கனாமி ரிலேட்டடாக உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்றது மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஓகேங்களா எக்ஸ்பெஷலி வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட்டில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா இந்த கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது த்ரூ அவுட் இந்த ஃபைவ் இயர்ஸில் இந்த ஃபோர் இயர்ஸில் என்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்றதை எக்ஸ் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணும் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியமுக்கு அதர் சோர்ஸஸ் என்ன அப்படின்னா பா சிவா புக்கு இங்கிலீஷ் மீடியம் வந்து ராமுஜா புக்கு வந்து பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஸ்கீம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி இண்டெக்ஸஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊழல் குறியீடு அப்படின்னா ஊழல் குறியீடு இந்தியா என்ன இருக்கு தமிழ்நாடு அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி இந்திய இருக்கு அப்படின்னா ஹெல்த் இண்டெக்ஸ்ல எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு தமிழ்நாடுக்கு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ்க்கு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய ஜாகிரபி புக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் தான் ஜாகிரபிக்கும் கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் தான் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் வந்து இப்போ தமிழ்நாடு ரிலேட்டடாக ரிவர்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்க எல்லா கண்டென்ட்டுமே நல்லா 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 படிச்சுக்கோங்க முக்கியமாக அந்த ரெண்டு லெசன் நல்லா படிச்சுக்கோங்க அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபர்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க என்விரான்மென்ட் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா என்விரான்மெண்ட் ஆகட்டும் அண்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் மீடியம் ஆகட்டும் இங்கிலீஷ் மீடியமுக்கு சங்கர் ஐஏஎஸ் புக் இருக்கும் தமிழ் மீடியமுக்கு எனக்கு எந்த புக் இருக்குன்னு தெரியல தமிழ் மீடியமுக்கு ஸ்கூல் புக் மட்டும்தான் ஸோ குரூப் ஒன் மெயின்ஸுக்குமே வந்து நான் ஸ்கூல் புக் லெவன்த் அண்ட் டுவல்த் ஸ்கூல் புக் தான் படிச்சுட்டு இருக்கேன் லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்கூல் புக்கு தான் இது போக

இதில் வந்து இந்த பயோடைவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் பார்க்ஸ் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது பயோ பயோஸ்பியர் ரிசர்வ் எவ்வளோ இருக்கு டைகர் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது மாதிரி பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இந்தியாவில் எவ்வளோ இருக்கு இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கிறது பயோடைவர்சிட்டிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த கடல் பசு பாதுகாப்பகம் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னா அதுவுமே அதுவுமே ஒன் டைப் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் தான் ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கரண்ட் அபர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன கொண்டு வராங்களோ இப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா பேர்ட் சேன்ச்சுரி ஸோ அதுக்கு அதை வந்து ராம்சார் சைட்ஸாக கொண்டு வந்தாங்க கழுவேலி பேர்ட் சேன்ச்சுரி வந்து ராம்சார் சைட்ஸாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது என்விரான்மெண்டில் தான் வந்துடும் இதுவும் ஜான் இந்த டைப் ஆஃப் ஜாகிரஃபி என்விரான்மெண்ட்லேயே வந்துடும் ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோ அந்த அரிட்டாப்பட்டிலாம் கொண்டு வந்தாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்துக்கோங்க இது ஃபுல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாகிரஃபி என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டி ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இதுக்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் பார்க்கணும் அதுக்கப்புறம் இது போ போக இந்த டாபிக் வைஸ் ஓகே சிலபஸ் வைஸ் இருக்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக நவம்பர் செகண்ட் வீக்குள்ளே வந்துடும் கேஸ் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னா ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ அப்போ அந்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா இது இதுக்கு இது பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறத நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லைனா கரெக்டாக ஒரு நூற்றி ஐம்பது கொஷினுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இன்ஸ்டியூட்டுக்கு ஏற்ற இன்ஸ்டியூட் கொண்டு போகிற மாதிரி நீங்கள் போய்க்கலாம் அண்ட் ரிசல்ட் வந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஓவராக இருக்கறனால என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க முடியல பட் இதுக்கப்புறம் என்னால் எவ்வளோ தூரம் வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் வீடியோஸ் கொடுக்குறேன் இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ